வெல்கம் காய்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். ரீசெண்டாக இந்தியா வர்சஸ் நேபாள் அப்படிங்கிற கிளாஷ் ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ரீசெண்டாக இந்தியாவுடைய நியூ பார்லிமெண்ட்டை திறந்தாங்க. இந்த பார்லிமெண்ட்டை திறந்ததுலேருந்து பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி பல கருத்துக்கள் பல விஷயங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்ட வரலாற்று கலாச்சார சம்பந்தப்பட்ட சில ஆர்ட்ஸ், அதில் மெயினாக இந்தியாவோட கல்ச்சர் ரெஃபரன்ஸ் மேப் மாதிரி இந்தியாவோட அகண்ட் பாரத், அதாவது அகண்ட பாரத்துடைய மேப் வச்சுருந்தாங்க. இதில் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், திபெத் மாதிரியான நாடுகள் உள்ளடக்கியிருந்துச்சு. இந்த மேப் வச்சதுக்கு இந்தியன்ஸ் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி பாகிஸ்தான் இந்த மேப் வச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பார்லிமெண்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு மேப் வச்சதுக்கு பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நேபாள் இந்த ஒரு அகண்ட் பாரத் மேப்புக்கு பயங்கர நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம், எங்கள் நாடை உள்ளடக்கிய ஒரு மேப்பை நீங்கள் இப்படி அகண்ட் பாரத்தாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர நெகட்டிவாக சோஷியல் மீடியாவிலேருந்து என் பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கல்ச்சரல் மேப்பாக இந்தியன்ஸ் பார்த்தாலுமே இது இந்தியாவோட நியூ பார்லிமெண்ட்டில் வச்சதுனால இது ஒரு பொலிட்டிக்கலாக பயங்கர நெகட்டிவாக போயிடுச்சு இந்தியாவுக்கு. நேபாளி மக்கள் மத்தியிலையும் நேபாளி கவர்மெண்ட் மத்தியிலையும் பயங்கர எதிர்ப்பு வந்துட்டுருக்கிற நேரத்தில் நேற்று காத்மாண்டு மேயர் ஆஃபீஸில் இந்த ஒரு பிக்சர் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அதாவது நேபாள் உடைய அகண்ட நேபாள் மேப், அதாவது கிரேட்டர் நேபாள் மேப் அப்படிங்கிற பேரில் உத்தரகாண்ட், பீகாரோட சில பகுதிகள், இந்தியா, பூட்டான் உள்ளடக்கிய ஒரு முழு நில கிரேட்டர் நேபாளுடைய மேப்பை வச்சுருந்தாங்க. நம்ம ஒருங்கிணைந்த இந்தியாவோட மேப்பை வச்ச மாதிரி அதுக்கு எதிராக அவங்க ஒருங்கிணைந்த நேபாள் மேப்பை வச்சுருந்தாங்க. இதனால் ட்விட்டர்லேயும் சரி சோஷியல் மீடியாலேயும் சரி இந்தியன்ஸுக்கும் நேபாளிஸ்க்கும் வார்த்தை போர் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில், குறிப்பாக ட்விட்டரில், இந்தியன்ஸுக்கும் நேபாளிஸ்க்கும் அகண்ட் பாரத் கிரேட்டர் நேபாளுங்கிற மாதிரி வார்த்தை மோதல் கடுமையாக போயிட்டுருந்துச்சு. இந்த அகண்ட் பாரத்துடைய மேப்பை பார்லிமெண்ட்டில் வைக்கும்போதே நிறைய மீடியாஸ் இதை பெரிய லெவலில் போர்ட்ரேட் பண்ணாங்க. அதை நெகட்டிவாக பயங்கரமாக அமைஞ்சிருக்குது. இதுக்கு இந்தியாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த அகண்ட பாரதத்துடைய மேப்பை பார்லிமெண்ட்டில் வச்சது சும்மா இந்தியாவுடைய கல்ச்சர் ரெஃபரன்ஸ் மட்டுமே தவிர இதில் எந்த விதமான பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இல்லை. அரசியல் காரணங்களுக்காக வைக்கப்படலை, கலாச்சார காரணங்களுக்காக மட்டுமே வைக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்தியாவோட பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட பார்லிமெண்ட்டில் வச்சதுனால இதுக்கு நேபாள் அப்போஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த டைமில் நேபாள் இந்தியாவோட இந்த சின்ன கிளாஷுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இது கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம சைனாவுக்கு எதிராக நிற்கணும், அவங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்தணும் அப்படின்னா நேபாள் ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக இருக்கும். என்ன தான் கலாச்சார ரீதியாக இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே நேபாளில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க சைனா பக்கம்தான் இருந்திருக்காங்க. சைனாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருந்திருக்குது. சைனா நமக்கு எதிராக காய்களை நகர்த்துறதுக்கு நேபாள ஒரு துருப்புச்சீட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நேபாளில் கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த 4-5 வருஷங்களாக இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இது சைனாவுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்திய மக்களுக்கும் நேபாள் மக்களுக்குமே எந்த விதமான கிளாஷும் இருந்தது இல்லை. இந்த மாதிரி அவங்க வார்த்தை போரில் சண்டைலாம் போட மாட்டாங்க. ஆனால் இந்த இஷ்யூ கொஞ்சம் பெருசாகிருச்சு. இந்த விஷயம் இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது தான். இருந்தாலுமே நேபாள் கவர்மெண்ட்டே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஒருவேளை இதை ஓவர் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு சைனா இந்தியாவுக்கு எதிராக நேபாள திருப்பாமல் இந்தியா கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நேபாள் கவர்மெண்ட்டை இந்தியா கொஞ்சம் சமாதானப்படுத்தினா தான் சைனாவுக்கு எதிராக இந்தியா நகர்த்தக்கூடிய காய்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவுடைய அகண்டு பாரத்தோடைய மேப்புக்கே எவ்வளோ பெரிய எதிர்ப்பு அப்படின்னா, சைனா வந்து அவங்களுடைய கிங் டைனாஸ்டி மேப்பை, மங்கோலியா வந்து அவங்களுடைய மங்கோல் எம்பையர் மேப்பை, டர்க்கி வந்து அவங்களுடைய ஆட்டோமன் எம்பையர் மேப்பை, ஜப்பான் வந்து அவங்களுடைய ஜாப்பனீஸ் எம்பையர் மேப்பை, ஃப்ரான்ஸு, யூகே, ஸ்பெயின் எல்லாம் அவங்களுடைய கலோனியல் எம்பையர் மேப்பை, ரஷ்யா, சோவியத் யூனியன், மெக்சிகோ அவங்களுடைய மெக்சிகன் எம்பையர், சவுதி அவங்களுடைய உமையாத் எம்பையர், நாஜி ஜெர்மனியோடைய மேப்பை ஜெர்மனி, இந்த மாதிரி அவங்களுடைய பாஸ்ட் எம்பையர் மேப்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது 2-3 இல்லை, 10 உலகப்போர் வரைக்கும் இழுத்து விட்டு போயிடும் போலையே. கல்ச்சரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அகண்டு பாரத் மேப் வச்சது குத்தமாடாங்கிற மாதிரி இருக்குது இந்தியாவோட நிலைமை. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த மேப் கொண்டு வந்து விட்டுருக்குது. எனக்கு என்ன ஒரு திங்கிங்னா, தமிழ்நாட்டில் ஒரு புது சட்டப்பேரவை பில்டிங்கை திறந்து அதில் தமிழ்நாட்டுடைய பெருமையை பறைசாற்றுற மாதிரி ராஜேந்திர சோழருடைய சோழா டைனஸ்டி மேப்பை வச்சாங்க அப்படின்னா
தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். எனிவே இந்த நியூஸை பற்றின இந்த இஷ்யூ பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.